நண்பர்களே ஸ்கைஃபக் சேனலுக்கு உங்கள் நண்பருடன் வரவேற்கிறேன். திஸ் இஸ் மீ யஷ்வந்த். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, எண்டைக்கு காரக்குழம்பு செய்வது எப்படியோ பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். எண்டைக்கு காரக்குழம்புக்கு தேவையான பொருட்கள் பார்த்தோம்னா, வெண்டைக்காய், துருவி வச்ச தேங்காய், கருவேப்பில்லை, ஒரு வெங்காயம், ரெண்டு தக்காளி, அஞ்சு பல் பூண்டு, புளி தண்ணி எடுத்துக்கோங்க. அதில் 4 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி காய்ந்த பிறகு கடுகு உளுத்தம்பருப்பு போட்டுட்டு வெண்டைக்காய், நறுக்கி வைத்த வெங்காயம், பூண்டு, கருவேப்பிலை போட்டுக்கலாம். வெண்டைக்காய் வந்து எல்லாம் சேர்த்து போட்டுருங்க. வெண்டைக்காய் வந்து தனியாக உதக்கணுன்னா கொழுக்கொழுத்து இருக்கும். இதோட வதக்கணும்னா வெங்காயம் பூண்டோடலாம் வதக்கணும்னா கொழுக்கொழுத்து இருக்காது. அதனால எல்லாம் சேர்த்து வதக்கிக்கலாம். பக்கத்துலேயே நாங்கள் ரைஸ் வச்சுருக்கோம் பாருங்கள், நல்லா வதங்கிடுச்சு. மற்ற காய்க்கெல்லாம் வெங்காயம் வந்து ஃபஸ்ட்டு போட்டுருவோம், வெண்டைக்காய் காய்கள்லாம் லாஸ்ட் போடுவோம். இதில் வந்து வெண்டைக்காய் காயும் வெங்காயமும் ஒரே முறை போட்டிருந்தோம். நல்லா வதங்கின பிறகு நம்ம தக்காளி போட்டுக்கலாம். 2 தக்காளி நறுக்கி வைத்தது, நல்லா வதக்குங்க. அப்புறம் மஞ்சள் தூள், சிறிதளவு காரப்பொடி, கொஞ்சம் இது காரக்குழம்பு அதனால கொஞ்சம் நிறைய போட்டுக்கோங்க காரப்பொடி. கல்லுப்பு தேவையான அளவுங்க. புளி, புளி தண்ணி, தண்ணி ஒரு கிலோ, ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றுக்கோங்க. காரக்குழம்பு பாருங்க, நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. அந்த காரப்பொடி எல்லாம் இந்த வெண்டைக்காய் வெங்காயம் அதிலெல்லாம் இறங்கணும், ஃப்ளேவர் நல்லா இறங்கணும். ஸ்லோ ஃப்ளேம் வந்து ஸ்லோவில் வச்சு மூடிடுங்க. ஒரு பாருங்க குழம்பு நல்லா கொதிக்குது. இப்போ நம்ம தேங்காயும் கருவேப்பிலையும் போட்டுடலாம். தேங்காய் போட்ட உடனே குழம்பு வந்து ரொம்ப கொதிக்கக்கூடாது, ஒரு 2 மினிட்ஸ் கழிச்சு அரைக்கிடலாம். அப்போ உங்களுக்கு காட்டுறோம், அப்போ சாப்பிட்லாம். நம்ம எல்லாம் ரெடி ஆயிடுச்சு. சாதம், வெண்டைக்காய் காரக்குழம்பு, மாங்காய் உரைக்காய், கருவேப்பிலை பொடி, சொன்ன இல்லையா, கருவேப்பிலை பொடி, ஆம்லெட், ஆம்லெட் வத்தல், சாப்பிடலாம். வாய் ஊர்தி இல்லையா உங்களுக்கு பார்க்கும் போது, அதனால செஞ்சு பாருங்க. வாங்க சாப்பிடலாம். சூப்பராக இருக்கு, பார்க்கும் போதே சூடாக இருக்கு. கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து சாப்பிடலாம். டேஸ்ட் நல்லா இருக்கு. வாங்க உறவா டேஸ்ட் நல்லா இருக்கு. ஆம்லெட் ரொம்ப பிடிக்கும். ஆம்லெட் இதில் பெப்பரெல்லாம் போட்டிருக்கு. பெப்பர் ஆம்லெட்டில் பெப்பர் போட்டால் நல்லாயிருக்கும், எனக்கு பிடிக்கும் ரொம்ப. நல்லா ருசியாக இருக்கு. வெண்டைக்காய், வெண்டைக்காய் பாருங்கள் கொழக்கொழப்பு இல்லை. நான் சொன்னேன் வெங்காயம், வெங்காயத்தோட போட்டால் கொழக்கொழப்பு இருக்காது. சாப்பிடலாம். வெங்காயம் நல்லா சூப்பராக வந்திருக்குங்க, வெந்திருக்கு சூப்பராக. இதோடு இந்த வீடியோ முடிஞ்சிருக்கிறது. லைக் பண்ணணும், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணணும், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிடுங்க. ப்ரீவியஸ் வீடியோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், மறக்காமல் பார்த்துட்டுங்க. பாய்.